இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒரு அருமையான பார்ட் டைம் ஜாபை பற்றி தான் பார்க்க போகிறோம் கொரோனா பேண்டமிக்கில் நிறையா பேருக்கு வேலை இல்லாமல் இருக்குது ஸோ இந்த சுச்சுவேஷனில் இந்த பார்ட் டைம் ஜாப் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம் இந்த ஜாபுக்கு பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ஒய்ஃப் ஆகட்டும் இல்லை காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஆகட்டும் இல்லை ப்ரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணிக்கிட்டு அடிஷனல் இன்கம் வேணும் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இது ஒரு அருமையான வேலை வாய்ப்புன்னு சொல்லலாம் ஏஜ் லிமிட் அப்படின்னு பார்த்தோம்னா பதினெட்டு வயசு கம்ப்ளீட் ஆயிருந்தாலே போதும் இதுக்கு எஜுகேஷனல் நாலேஜ் அப்படின்னு எதுவும் தேவையில்லை ஆன் பென் அப்படின்னு ரெண்டு பேருமே தாராளமாக இந்த வேலையை பார்க்கலாம் இந்த ஜாப்புக்கு முக்கியமாக நம்ம முதலீடு போடணும்னு அப்படின்னு எந்த அவசியமும் கிடையாது நீங்கள் போடுற எஃபெக்டை பொறுத்து மாதம் பதினஞ்சாயிரத்துலேருந்து ஐம்பதாயிரம் வரைக்கும் இருந்தே சம்பாதிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் அவங்களே ஃப்ரீயாக ட்ரைனிங்கும் ப்ரொவைட் பண்ணிடுறாங்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா ஜென்யூன் ஜாப் தான் இந்த ஜாப்புக்கான லிங்க் பார்த்திங்கனா ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் நாங்கள் கொடுத்துருக்கோம் விருப்பம் இருக்கிறவங்க அதை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ அண்ணா யூனிவர்சிட்டியிலேருந்து இன்றைக்கி ஒரு அருமையான வேலை வாய்ப்புன்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம இதில் பார்க்க போகிறோம் இந்த ஜாபுக்கு பார்த்திங்கன்னா எயித்துலேருந்து எனி டிகிரி படித்தவங்கனாலும் இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த ஜாப்புக்கு சம்பளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா டென் தௌசண்ட்லாம் ஆரம்பித்து அதிகபட்சம் முப்பத்தாயிரம் வரைக்கும் சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் இந்த ஜாப்புக்கு எக்ஸாம் அந்த மாதிரி எதுவும் கிடையாது அதே மாதிரி ஃபீஸ் அப்படி எதுவும் கிடையாது எல்லாமே பார்த்திங்கன்னா டேரெக்ட் இன்டர்வியூ தான் அதுக்கப்புறம் இது தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாருமே இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணலாம் வாங்க அவங்க சைட்லருந்து கொடுத்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனை பார்க்கலாம் இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ணா யூனிவர்சிட்டி சென்னையிலேருந்து அனுப்பியிருக்காங்க இதில் என்ன ஃபஸ்ட்டு கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் அசோசியேட் அந்த ஜாபுக்கு முதல்ல கேட்டிருக்காங்க நம்பர் ஆஃப் தி போஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று எத்தனை வருஷம் வேலை பார்க்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் இயர் சொல்லியிருக்காங்க அதே மாதிரி பெர் மன்த் சேலரி பார்த்தீங்கன்னா முப்பத்தாறாயிரம் சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் இந்த ஜாபுக்கு என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்இ ஆர் எம் டெக் டிகிரி இன் தெர்மல் ஸ்ட்ரீம் அல்லது மெட்டீரியல் சயின்ஸ் அல்லது எனர்ஜி இன்ஜினியரிங் இன்ஜினியரிங் டிசைன் மேனுஃபேக்சரிங் இன்ஜினியரிங் வித் எ குட் அகாடமிக் ரெக்கார்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் ஒன் இயர் இன் டீச்சிங் ரிசர்ச் ஆர் இண்டஸ்ட்ரியல் ப்ராஜெக்ட் இந்த மாதிரி எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் பிஹெச்டியில் ஸ்ட்ரீம் படிச்சிருந்தால் அவங்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்து அவங்களுக்கு என்னென்ன ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எல்லாத்தையும் கோர்டினேட் அதுக்கு அதுக்கடுத்து வீக்லி ரிப்போர்ட் அனுப்பணும் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஃபைல் மேனேஜ்மெண்ட் பண்ணணும் அந்த மாதிரி ஒரு சில இதெல்லாம் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் அசோசியேட் அப்படின்னு சொல்லி ஒரு போஸ்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அதுக்கு பார்த்திங்கன்னா சேல்ரி இருபத்திரெண்டாயிரத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகுது அதுக்கு எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்பிஏ டிகிரி இன் ஃபினான்ஸ் ஹச்ஆர் ஆப்ரேஷன்ஸ் சிஸ்டம் வித்ய டிகிரி இன் பிஇ டெக் பிஏ பிஎஸ்சி பிபிஏ பிகாம் அண்ட் குட் அகாடமிக் ரெக்கார்ட்ஸ் இதெல்லாம் சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்து இதில் பார்த்தீங்கன்னா மினிமம் ஒன் இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஏதாச்சும் ப்ராஜெக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணிருக்கணும் குவாடினேஷன் ஏதாச்சும் ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கோம் அந்த மாதிரி இதெல்லாம் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இவங்களுக்குலாம் என்னென்ன ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைல் ஹேண்டிலிங் அதெல்லாம் பண்ணுறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்து ஹச்சார் வேலை எல்லாமே பார்க்குற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃபைல் ஹேண்டிலிங் ஃபினான்ஷியல் ஆக்டிவிட்டீஸ் அதெல்லாம் இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் டெக்னீஷியன் சொல்லி ஒன் போஸ்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அதுக்கு சேலரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினெட்டாயிரம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் சிவில் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் வித் அட்லீஸ்ட் ஒன் இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இன் எரஷன் கமிஷனிங் அண்டு மெயின்டெனன்ஸ் ஆஃப் எக்யூப்மெண்ட் மினிமம் ஒன் இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் இவங்களுக்கும் என்ன ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அப்படி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ட்ராயிங் போட்டு கொடுக்கணும் மெயின்டெனன்ஸ் ஷார்ட் ப்ரிப்பேர் பண்ணணும் அந்த மாதிரி ஒரு சில எல்லாம் இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்புறம் கடைசியாக ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லி ஒரு போஸ்ட் அனவுன்ஸும் பண்ணியிருக்காங்க அதுக்கு ஸ்டார்டிங் சேலரி அப்படின்னு பார்த்தோம்னா டென் தௌசண்ட் சொல்லியிருக்காங்க இதுக்கு பார்த்தீங்கன்னா எட்டாவது பாஸ் பண்ணியிருந்தாலே போதும்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் அது மட்டும் இல்லாமல் தமிழ் அண்டு இங்கிலீஷ் எழுத தெரிஞ்சிருக்கணும் படிக்க தெரிஞ்சுருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கடுத்து ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இவங்களுக்கு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆஃபீஸருக்கு எல்லாத்தையுமே இவங்க தான் பார்த்துக்கணும் அங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் நீங்கள் என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அதை இங்கே மென்ஷன் பண்ணி உங்கள் பே உங்கள் பேரை இங்கே கேப்டல் எக்டரில் எதை சொல்கிறாங்க அதுக்கடுத்து அப்பா பேர் கேட்டிருக்காங்க நேஷனாலிட்டி கொடுத்துடணும் பக்கத்தில் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை பேஸ்ட் பண்ணிடணும் டேட் ஆஃப் பர்த் ஜெண்டர் மெட்டீரியல் ஸ்டேட்டஸ் அதுக்கடுத்து உங்கள் அட்ரெஸ்ஸை வந்து கொஞ்சம் ப்ரீஃபாக எழுதிடுங்க மொபைல் நம்பர் இமெயில் ஐடி பெர்மனன்ட் அட்ரஸ் இருந்துச்சுன்னா அதையும் மென்ஷன் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் நீங்கள் என்ன டிகிரி படிச்சிருக்கீங்க எங்கே படிச்சிருக்கீங்க இயர் ஆஃப் பாசிங் எப்போ அதுக்கடுத்து பர்சென்டேஜ் எத்தனை வச்சிருக்கீங்க அதெல்லாம் கேட்டிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் உங்கள் எதுவும் கம்பெனியில் நீங்கள் வேலை பார்த்துருந்தீங்கன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எதுவும் இருந்தால் அதையும் நீங்கள் மென்ஷன் பண்ண சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் அடிஷனல் டீட்டெயில்ஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க எதுவும் ட்ரைனிங் ப்ரோக்ராம் எதுவும் அட்டன் பண்ணியிருக்கீங்களா இல்லை அவார்டு எதுவும் வாங்கியிருக்கீங்களா இல்லைனா எதுவும் ப்ராஜெக்ட்டில் ஒர்க் பண்ணியிருக்கீங்களா அப்படி எதுவும் ஒர்க் பண்ணிருந்தீங்கன்னா அதை மென்ஷன் பண்ண சொல்லி சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் கீழே சிக்னேச்சர் ஆஃப் ஆஃபி கேண்டிடேட்களும் உங்கள் சைனை போட்டு குவாடினேட் அன்கிஸ் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் பில்டிங்ஸ் அண்ணா யூனிவர்சிட்டி சென்னை ஆறு லட்சத்தி இருபத்தஞ்சி இந்த நம்பருக்கு நீங்கள் போஸ்டர் கொரியர் அனுப்பணும் அப்படி இல்லைனா அன்கிஸ் கோஆர்டினேட்டர் அட் ஜிமெயில் டாட் காம் இந்த இதுக்கு பார்த்தீங்கன்னா இமெயில் அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது இருபத்தஞ்சி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்குள்ளே அனுப்பணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் ஷார்ட் ஷார்க்லிஸ்ட் கேண்டிடேட் தான் பார்த்திங்கனா இன்டர்வியூக்கு கால் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்து டிஏ அந்த மாதிரி எதுவும் கிடையாது இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுக்கு நாங்கள் தரோம் எங்கள் சைட்லேருந்து தரமாட்டோம் அந்த மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா அன்கீஸ் குவாடினேட்டர் ஜி அட் ஜிமெயில் டாட் காம் இந்த இதை நீங்கள் காண்டெக்ட் பண்ணிக்கலாம் அந்த மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் உங்களுக்கு இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னாச்சுன்னோ இந்த கேட்டகரியில் யாரும் படிச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ